ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைந்த கேகல இசை அகாடமி. ஸோ விடை பண்ண அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்றைக்கி நம்ம விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ 2022 அந்த ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்நாட்டிலே ஒரு பிக்கஸ்ட் சூப்பர் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் மொத்தமாக 40 டெஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே 200 கொஸ்டின் வச்சிங்கன்னா 40 டெஸ்ட்டில் மொத்தமாக 8000 கொஸ்டின் கவர் பண்ண போகிறோங்க, சரிங்களா? ஸோ இந்த 8000 கொஸ்டினை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட சிலபஸே கவர் ஆகிடும், சரிங்களா? அப்படி தான் நம்ம டெஸ்ட் ஷெடியூல் போட்டிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் ஷெடியூலை தான் இந்த விடையில் கிளியர் கட்டாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க, அப்படியே பார்த்து பிளேக் கனெக்ட் பண்ணிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ சில நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக நம்மளோட அகாடமி டீடைல்ஸ் மட்டும் பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியில் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ குரூப் ஃபோர் போலீஸில் பிசிஎஸ்சிக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 699 போட்டிருக்கோம். மிக தரமான புத்தகங்கள், சூப்பர் டெஸ்ட் பேட்ச்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் எடுத்துலேயே தான் கிளாஸ் போயிட்டுருக்கு. கிளாஸ் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7லேருந்து நைட் 9 வரைக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டைம் தேவைப்படுதோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அகாடமி இங்கே இருக்குன்னா பிவி காம்ப்ளெக்ஸ் சேல்மல் பஸ் ஸ்டாப் காட்டூர் திருச்சி. ஸோ திருச்சி தான் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும், டீடைல்ஸ் கேட்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விடல வந்துருக்க இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ ஷெடியூலை பார்க்கலாம்ப்பா. ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் ஷெடியூல். ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூலில் கிளியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ எப்பிலையும் சூப்பர் டெஸ்ட் பேட்ச் 2022 தமிழ்நாட்டிலே தான் பிக்கஸ்ட் டெஸ்ட் சீரீஸ். மொத்தமாக 8000 கொஸ்டின் கவர் ஆக போது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், 40 டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 40 டெஸ்ட் எப்படி புரியுதுன்னா, உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டே 20 கொடுக்க போகிறோம், அடுத்தது ஃபுல் டெஸ்ட் 11ம், மார்க் டெஸ்ட் 9ம். மொத்தமாக 40 டெஸ்ட் கவர் ஆக போது. மோட் ஆஃப் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ அடுத்து உங்களுக்கு ஃபீஸ் என்னென்னு தெரியணும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்னா 1200 ரூபீஸ், ஆஃப்லைன்னா 2500 ரூபீஸ். அது ஏன் சார் ஆஃப்லைனில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா, நம்ம வெறுமனே அந்த ஆஃப்லைனில் டெஸ்ட்டு மட்டும் பண்ண மாட்டோம், அந்த டெஸ்ட்டை அனாலிசிஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம்ப்பா, சரிங்களா? ஸோ இதுதான் டெஸ்ட்டுக்கு ப்ராப்பராக போட்டிருக்கோம். சரி, இப்போ அந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்னு சொல்கிறேன்ல, அது எப்படி கவர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் 20ன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 20 டெஸ்ட்லேயுமே தமிழ் கன்ஃபார்மாக இருக்கும், மேக்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் கன்ஃபார்மாக இருக்கும். இந்த மூணு டாப்பிக்கு மட்டும் எல்லா டெஸ்ட்லேயுமே இருக்கும். 50 கொஸ்டின் இருக்கும். ஜிஎஸ் 50 கொஸ்டின் கொடுத்துருக்கீங்களா சார், அது என்னன்னா, ஸோ ஒரு டெஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி மட்டும் 50 கொஸ்டின் இருக்கும், இன்னொரு டெஸ்ட்டில் ஜியாகிரஃபி மட்டும் 50 கொஸ்டின் இருக்கும். இந்த மாதிரி ஜிஎஸ் டாபிக் இருக்குல்ல எல்லாமே, லைக் தட் பாலிட்டி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸ், இந்த மாதிரி ஜிஎஸ் பேப்பர் மட்டும் ஒன்று ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை ஜியாகிரஃபி மட்டும், இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் மட்டும் 50 கொஸ்டின் இருக்கும். மொத்தமாக 200 கொஸ்டின் உங்களுக்கு இப்படி தான் கவர் ஆக போகுது. ஸோ தமிழ் 50 கொஸ்டின், மேக்ஸ் 50 கொஸ்டின், ஜிஎஸ் 50 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் 50 கொஸ்டின். மொத்தமாக சப்ஜெக்ட் வைஸ்ல 200 கொஸ்டின் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட். ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 டெஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபுல் டெஸ்ட் எப்படி போகிறோம்னா, அந்த டெஸ்ட்டில் ஹிஸ்ட்ரி மட்டும் 200 கொஸ்டின் இல்லைனா ஜியாகிரஃபி மட்டும் 200 கொஸ்டின். ஸோ மொத்தமாக 11 டெஸ்ட் போட்டிருக்கோம் ஃபுல் டெஸ்ட். 11 டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் ஆயிரும். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 200 கொஸ்டின் வைப்போம். அடுத்தது மூணாவதாக டிஎன்பிஎஸ்சிக்கான மாக் டெஸ்ட். அதுக்கான ஷெடியூல் பார்த்தீங்கன்னா அது ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி மாடல்லே மொத்தமாக 200 கொஸ்டின். ஸோ 200 கொஸ்டின் உங்களுக்கு எப்படி ஸ்பிளிட் ஆகும்னா, தமிழ் 100, மேக்ஸ் 25, யூனிட் 8 15, பாலிட்டிலேருந்து 10, ஐஎன்எம்லேருந்து 10, சயின்ஸ்லேருந்து 10, யூனிட் 9லேருந்து 8 கொஸ்டின், ஜியாகிரஃபிலேருந்து 6 கொஸ்டின், எக்கனாமிக்ஸ்லேருந்து 6 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 5 கொஸ்டின். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மார்க் டெஸ்ட் கடைசி 9 டெஸ்ட் வைக்கிறோன்னு சொன்னலையா, அது ஸ்பிளிட் ஆகும்ப்பா. யாருக்கு தெரியும், எக்ஸாமே இப்படியே தான் வரப்போகுது. மேக்ஸிமம் 99% எக்ஸாமே இப்போ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். தமிழ் 100, மேக்ஸ் 25, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் இவ்வளோ வெயிட்டேஜ் தான் வரப்போது. இந்த வெயிட்டேஜ் இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இப்படி தான் 99% வரப்போகுது, சரிங்களா? அதனால் நீங்கள் எங்களை நம்பி களத்தில் இறங்கலாம்ப்பா. சரி, ஓகே, இப்போ டெஸ்ட்டுக்கான சிலபஸை பார்த்துடலாம்ப்பா, சரிங்களா? எப்படி போகப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஷெடியூலை பார்த்துடலாம். ஸோ மொதல் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 4 அன்றைக்கி தொடங்குதுப்பா, சரிங்களா? மார்ச் 4 அன்றைக்கி தான் மொதல் டெஸ்ட்டு. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்லிடுறேன், 6th தமிழ் புக் இருக்கு இல்லையா, 6th தமிழ் மட்டும், அந்த 6th தமிழ் மட்டும் உங்களுக்கு மொதல் 2 டெஸ்ட்லேயே முடிஞ்சு போயிரும்ப்பா. 6th தமிழ் மட்டும் மொதல் 2 டெஸ்ட்லேயே கவர் ஆயிரும். 7th தமிழ் அடுத்த 3 டெஸ்ட்டுக்கு, 8th தமிழ் அடுத்த 3 டெஸ்ட்டுக்கு, 9th தமிழ் அடுத்த 3 டெஸ்ட்டுக்கு, இந்த மாதிரி போகும். ஸோ 6th மட்டும் 2 டெஸ்ட்டு, 7th தமிழ் 3 டெஸ்ட்டில் முடிஞ்சிடும், 8th தமிழ் 3 டெஸ்ட்டு, 9th தமிழ் 3 டெஸ்ட்டு, 10th தமிழ் 3 டெஸ்ட்டு, 11th தமிழ் 3 டெஸ்ட், 12th தமிழ் 3 டெஸ்ட். மொத்தமாக சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் 20 இப்படி தான் போக போகுது, சரிங்களா? சரி, ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மொதல் டெஸ்ட்லேயே உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்னு இருக்கும், அடுத்து ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் மொதல் 2 டெஸ்ட்லேயே கவர் ஆயிரும். அடுத்தது ஐஎன்எம், ஐஎன்எம் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் அடுத்த 2 டெஸ்ட்டில் கவர் ஆயிரும். அடுத்தது பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 டெஸ்ட்டில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு யூனிட் 8 ஒரு 3 டெஸ்ட்டில் கவர் ஆகும். அடுத்தது யூனிட் 9 ஒரு 3 டெஸ்ட்டில்
கவர் ஆயிரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி, ஜாக்ரஃபி ரெண்டு டெஸ்ட்டில் கவர் ஆயிரும். எக்கனாமிக்ஸ் அடுத்த ரெண்டு டெஸ்ட்டில் கவர் ஆயிரும். அடுத்தது சயின்ஸு மூணு டெஸ்ட்டு போகும். 20 டெஸ்ட்டுங்கிறது இப்படி தான் ஸ்ப்ளிட் ஆகும்ப்பா, சரிங்களா? அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கிறது உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லேயுமே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதும் எல்லா டெஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டையும் கொஞ்சம் கிளியராகவே பார்த்துருவோம்ப்பா, சரிங்களா? ஸோ கிளியராகவே பார்த்தலாம். நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தமிழ் வந்து எல்லா டெஸ்ட்லேயும் இருக்கும் சொன்னா, அப்போ மொதல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து தமிழில் இருக்கிறது எல்லாமே கவர் ஆகும். சொல்லப்போனால் சிக்ஸ்த்து தமிழில் பாதி புக்கு மொதல் டெஸ்ட்டுக்கு வருது, சரிங்களா? இதுதான் சிலபஸ், தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹிஸ்ட்ரியில் பாதி ஹிஸ்ட்ரி இதிலே கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா HCF அண்ட் LCMO நம்பர் சீரிஸ் டாப்பிக்கும் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸில் ஜூலை 1லேருந்து ஜூலை 15ஆம் தேதி 2021 அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மொதல் டெஸ்ட்டில் வந்துடும், சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிளானே 2021 ஜூலையிலேருந்து 2022 ஏப்ரல் வரைக்கும் தான் போட்டிருக்கோம், சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் போகும். நெக்ஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தமிழில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் டாப்பிக்ஸும் ஹிஸ்ட்ரியில் பேலன்ஸ் டாப்பிக்ஸும் ஆப்டிடியூட்டில் சிம்பிளிஃபிகேஷனும் அல்ஜிப்ராவும் கரண்ட் அஃபேர்ஸில் அடுத்து ஜூலை 16லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கவர் ஆகும்ப்பா. அடுத்தது தேர்ட் டெஸ்ட்டில் 7th தமிழ் கவர் ஆகும். INM பாதி கவர் ஆயிரும், இந்திய நேஷனல் மூமெண்ட்டில் பாதி கவர் ஆயிரும். ஆப்டிடியூட்ல கோடிங் டிகோடிங்கும் ஆவரேஜும் வரும். கரண்ட் அஃபேர்ஸில் அடுத்து August 1லேருந்து 15ஆம் தேதி கவர் ஆயிரும். அடுத்தது 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் பேலன்ஸ் இருக்கிறது கவர் ஆகும். INM திரும்ப பேலன்ஸ் INM என்னென்ன அதெல்லாம் கவர் ஆயிரும். ஆப்டி ரீசனிங்கில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனும் மிக்சர் அலிகேஷனும் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸில் August 16லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே கவர் ஆயிரும்ப்பா. நெக்ஸ்ட் அடுத்த டேஸில் 7th தமிழ் பேலன்ஸ் இருக்கிறது கவர் ஆயிரும். பாலிட்டியில் ஒரு காவாசி கவர் ஆயிரும். அடுத்தது ஆப்டிடியூட் ரீசனிங்கில் பார்ட்னர்ஷிப்புங்கிற டாப்பிக்கும் ஏஜஸும் கவர் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸில் September 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கவர் ஆகும்ப்பா. அடுத்தது அடுத்த டேஸில் 8th தமிழ் புக்கில் ஒரு காவாசி கவர் ஆகும். அடுத்தது பாலிட்டியில் ரிமைனிங் இருக்கிறது கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட்டில் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனும் பிளட் ரிலேஷன் டாப்பிக்கும் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸில் September 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் 8th தமிழில் பேலன்ஸுக்கு கவர் ஆகும். பாலிட்டியில் பேலன்ஸுக்கு கவர் ஆயிரும். ஆப்டி ரீசனிங்கில் சிலாகிசம்ங்கிற டாப்பிக்கும் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் டாப்பிக்கும் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸில் October 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கவர் ஆயிரும். நெக்ஸ்ட் 8th தமிழ் இதோட முடியும்னு நினைக்கிறேன். 8th தமிழ் இதோட முடியும். அடுத்தது யூனிட் 8 இங்கே ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ யூனிட் 8ல் ஒரு காவாசி கவர் ஆயிரும். ஆப்டி ரீசனிங்கில் பர்சன்டேஜும் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸில் October 16ஆம் தேதியிலேருந்து October 31ஆம் தேதிக்குள்ளே கவர் ஆயிரும். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் 9th தமிழ் உங்களுக்கு வந்துடும். ஸோ 9th தமிழ் இங்கே இன்ட்ரோடியூஸ் ஆயிரும். அடுத்தது யூனிட் 8ல பேலன்ஸ் இருக்கிறது கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் ரீசனிங்கில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிக் இங்கே வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸில் November 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கவர் ஆயிரும். அடுத்தது 9th தமிழ் ரிமைனிங் இருக்கிறது கவர் ஆகும். யூனிட் 8ல ரிமைனிங் இருக்கிறது கவர் ஆகும். ஆப்டி ரீசனிங்கில் கிளாக்கும் கேலண்டரும் கவர் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸில் November 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே கவர் ஆயிரும். அடுத்தது ஸோ அடுத்ததும் 9th தமிழ் பேலன்ஸ்க்கு கவர் ஆகும். இங்கே யூனிட் 9 உங்களுக்கு வந்துடும். ஸோ யூனிட் 9 வந்து இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் ரீசனிங்கில் மென்சுரேஷனும் நம்பர் ரேங்கிங்கும் டாப்பிக்கும் வரும். கரண்ட் அஃபேர்ஸில் December 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கவர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த டெஸ்ட்டில் 10th தமிழ் இன்ட்ரடியூஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ 10th தமிழ் வந்துடும். அடுத்தது யூனிட் 9 கொஞ்சம் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் ரீசனிங்கில் பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் அந்த டாப்பிக்கும் ப்ராபபிலிட்டியும் கவர் ஆகும்ப்பா. ஸோ அடுத்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கவர் ஆகும். தமிழ் வந்து 10th தமிழ் தான். யூனிட் 9 அந்த சிலபஸ்லாம் அப்படியே பார்த்துக்கோங்க. நம்ம அப்படியே வரிசையாக ஸ்க்ரோல் பண்ணி தான் காமிச்சுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆப்டிடியூட் ரீசனிங்கில் பசில்ஸ் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கம்பாரிசன் டெஸ்ட் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா January 1லேருந்து January 15க்குள்ளே கவர் ஆகும். ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 13/4/2022 டேட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையும் நீங்கள் ஆஸ் பர் டேட்டையும் பார்த்துக்கிட்டே வந்துருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நடுவில் 2 டேஸ் கேப் இருக்கும். இந்த கேப்பில் போனால் தான் May 21ஆம் தேதி எக்ஸாமுக்கு நம்ம ரெடியாக முடியும். நான் அதையும் சொல்லிக்கிறேன், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அடுத்த டெஸ்ட்டில் 10th தமிழ் இங்கே ஜாகிரபி இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பா. ஸோ ஜாகிரபியில் பாதி முடிஞ்சணும் இதில். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் டாப்பிக்கும் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸில் January 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே கவர் ஆயிரும். ஸோ அடுத்த டெஸ்ட் 16/4/16 அன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் இங்கே வந்துருது. ஜாகிரபியில் பேலன்ஸ் இருக்கிறதும் ஆப்டிடியூட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் சிம்பிள்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கும் லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற டாப்பிக்கும் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸில் February 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரையும் கவர் ஆயிரும். ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா April 19 அன்னைக்கு, அதில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழும் எக்கனாமிக்ஸில் இங்கே எக்கனாமிக்ஸ் ரெடியூஸ் ஆகும். எக்கனாமிக்ஸில் பாதி இதில் கவர் ஆயிரும். ஆப்டிடியூட் ரீசனிங்கில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸும் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ் அந்த டாப்பிக் வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸில் February 15ஆம் தேதியிலேருந்து February 28ஆம் தேதி வரையும் கவர் ஆயிரும். ஸோ அடுத்த டெஸ்ட்டு April 22 அன்னைக்கு. ஸோ 11th தமிழில் பேலன்ஸ் இருக்கிறதும் எக்கனாமிக்ஸில் பேலன்ஸ் இருக்கிறதும் ஆப்டி ரீசனிங்கில் டேட்டா இன்டர்பிரேஷனும் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அதுவும் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸில் March 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே கவர் ஆயிரும். ஸோ அடுத்தது 12th தமிழ் இங்கே உங்களுக்கு வந்துருது. ஸோ 12th தமிழில் கொஞ்சம் இருக்கிறதும் சயின்ஸ் அர்த்த
இன்ட்ரடியூஸ் ஆயிருது. ஸோ சயின்ஸில் கொஞ்சம் இருக்கிறதும் அடுத்தது ஆப்டிடியூட் ரீசனிங்கில் செட்டு அந்த வென் டயக்ராம்னு ஒன்று ஸ்கூலில் படிச்சிருப்போம், அதுவும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கவர் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 16ஆம் தேதியிலேருந்து மார்ச் 31ஆம் தேதியும் கவர் ஆகுது. ஸோ அடுத்த டெஸ்ட் April 28 அன்னைக்கு இங்கே 12th தமிழ் வருது, சயின்ஸ் பேலன்ஸ் இருக்கிறது வருது, ஆப்டி ரீசனிங்கில் ஆயத்தொலை வடிவியலும் ஜாமெண்ட்ரியும் வருது. கரண்ட் அஃபேர்ஸில் April 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதியும் கவர் ஆகுது. இப்போ பார்க்க போகிற டெஸ்ட்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்லேயே கடைசி. ஸோ April 30 அன்னைக்கு சரிங்களா, April 30 அன்னைக்கு கடைசி டெஸ்ட் வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, 12th தமிழ் புக் கவர் ஆகும், சயின்ஸில் பேலன்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆயிடும், ஆப்டி ரீசனிங்கில் பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷனும் ப்ராபபிலிட்டியும் கவர் ஆயிடும். கரண்ட் அஃபேர்ஸில் April 16ல இருந்து 30க்குள்ளே கவர் ஆயிடும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததே ஓவரால் தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்போம், ஜிஎஸ் டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம், மேக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்போம். கரண்ட் அஃபேர்ஸ் July 2021ல இருந்து April 2022 வரைக்கும் பக்காவாக கவர் பண்ணியிருப்போம் சரிங்களா. இந்த ஸ்டாண்டர்டில் படிச்சிங்கன்னா நீங்கள் April 30க்குள்ளே 100% சிலபஸை முடிச்சு விட்றலாம். ஏன்னா May 21 எக்ஸாம்னா நம்ம April 30லாம் சிலபஸை முடிச்சிருந்துருக்கணும் சரிங்களா. சரி அதுக்கப்புறம் என்ன சார்னா வரிசையாக ஃபுல் டெஸ்ட் தான்ப்பா. May 1ஆம் தேதி ஹிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட்டு, May 2ஆம் தேதி ஐஎன்எம் ஃபுல் டெஸ்ட்டு, அடுத்து 3ஆம் தேதி பாலிட்டி ஃபுல் டெஸ்ட், 4ஆம் தேதி யூனிடெட் ஃபுல் டெஸ்ட்டு, 5ஆம் தேதி யூனிட் 9 ஃபுல் டெஸ்ட்டு, 6ஆம் தேதி ஜாகிரபி ஃபுல் டெஸ்ட்டு, 7ஆம் தேதி எக்கனாமிக்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, 8ஆம் தேதி சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட்டு, 9ஆம் தேதி தமிழ் ஃபுல் டெஸ்ட்டு, 10ஆம் தேதி ஆப்ரேஷனிங் ஃபுல் டெஸ்ட்டு, 11ஆம் தேதி கரண்ட் ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ 11ஆம் தேதி எப்போலாம் கிட்டத்தட்ட ஃபுல் டெஸ்ட்டுமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வரதெல்லாம் நீங்கள் குரூப் டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதி பார்க்க போகிற அந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி வரப்போகிற டெஸ்ட் தான். ஸோ அது ஒரு 9 டெஸ்ட் வருது. ஸோ 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20 கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு முன்னாள் நாள் வரைக்கும் டெஸ்ட்டை பக்காவாக A to Z கிளியராக போட்டிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் எந்த அகாடமிலையுமே போட்டிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபீஸும் ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம் சரிங்களா. இந்த டெஸ்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சிலபஸ் அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரித்து பிரித்து வச்சுருக்கோம். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. இதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாமை கிளியர் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது, டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக தான் இருக்கும் சரிங்களா. சரி ஓகேப்பா, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி சொல்லி போனோம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்தோம். ஸோ இதே மாதிரியான வீடியோஸ் இதே மாதிரியான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கான வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.